Dear friends, welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த இடம் மெப்ஸ் அப்படினு சொல்வாங்க. அதாவது தாம்பரம் சானிட்டோரியத்துல இருக்கிற மெப்ஸ் தாங்க நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். வண்டலூர்ல இருந்து வந்தீங்க அப்படினா தாம்பரத்துக்கு அடுத்துபடியாவும் இந்த பக்கம் கிண்டில இருந்து வந்தீங்க அப்படினா குரோம்பேட்டைக்கு அடுத்துபடியாவும் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் மிக புகழ்பெற்ற ஜிஎஸ்டி ரோட், அதாவது கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட் சொல்லக்கூடிய அந்த ரோட்டில் அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த மெப்ஸ். MEPZ, மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன். இந்த தொழில் பூங்காவை மத்திய அரசாங்கம் 1984 தாங்க அமைச்சது. இந்த தொழில் பூங்கா சிறப்பு பொருளாதார மண்டலத்தோட சேர்ந்து தாங்க இயங்கிட்டு இருக்கு, அதாவது செஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொழில் பூங்காக்களை இந்தியாவில் 7க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைச்சு மத்திய அரசாங்கம் நிர்வகித்துட்டு வருதுங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த தொழில் பூங்காக்களை அமைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த தொழில் பூங்காவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதாவது டாக்ஸ் ஃப்ரீ ஜோன், டியூட்டி ஃப்ரீ ஜோனா திகழுங்க. இந்த தொழில் பூங்காவில் 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு வருதுங்க. பலதரப்பட்ட நிறுவனங்கள், அதாவது கார்மெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் மற்றும் இன்ஜினியரிங் போன்ற அனைத்து விதமான நிறுவனங்களும் இயங்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பலாயிரக்கணக்கான மக்களும் இதில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இது டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறதுனால செக்யூர்டு பிளேஸாக தாங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளார போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஐடி கார்டு இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா என்ன கதை என்ன காரணத்துக்காக போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி பாஸ்போர்ட்டு தாங்க உள்ளே போகணும். டூ வீலர் மற்றும் நடந்து போகிறவங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் இல்லைங்க. ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கிளில் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டோலுக்கு அதுக்குண்டான சார்ஜஸ் கொடுத்துட்டு தாங்க உள்ளே போகணும். இந்த தொழில் பூங்காவில் புகழ்பெற்ற நிறுவனங்களான காக்னிசன்ட், காட்ரேஜ், வெஞ்சர் லைட்டிங் போன்ற பல முக்கிய பிரபல நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்குங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் எந்தெந்த கம்பெனி என்னென்ன உள்ள தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஜோனுக்குள்ளே தனியார் ஆட்டோக்களுக்கு அனுமதி இல்லைங்க. மெப்ஸில் பர்மிஷன் வாங்கிட்டு இயங்கிட்டு இருக்கிற ஆட்டோக்களுக்கு மட்டும்தாங்க அனுமதி. அதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் இந்தியன் பேங்க் ரெண்டுமே இயங்கிட்டு இருக்குங்க. இது டாக்ஸ் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறதுனால நாம் உள்ள நிறுவனங்களை ஏதாவது பார்க்க போகணும் அப்படின்னா திங்ஸ் ஏதாவது உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வர முடியாதுங்க. ஏன்னா வெளியில் வித்தவுட் ப்ராப்பர் பாஸ் இல்லாமல், அதாவது கேட் பாஸ் இல்லாமல் மெட்டீரியலை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் மறந்தும் நாம் திங்ஸ் வந்து தேவையில்லாமல் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது சப்ளை மெட்டீரியல் தவிர வேறு எந்த மெட்டீரியலும் உள்ளே போகக்கூடாது. வெளியில் வரணும் அப்படின்னா கேட் பாஸ் ரொம்ப முக்கியங்க. தொடர்ந்து நிறுவனங்களும் அதன் தயாரிப்புகளும் பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.